हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை அழுத்துங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா மட்டன் கிரேவி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स சப்பாத்தி ரைஸ் பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க 2 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க 2 ரம்பளம் ஆட் பண்ணிக்கோங்க நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் என்ன ஆட் பண்றேன்னு தெரியும் 5 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ்ல 3 தக்காளி தக்காளி நல்லா சாஃப்ட்டா வர வரையும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள்ஸ்பூன் பச்சை வாசனை போற வரையும் வதக்கிக்கோங்க மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 கொஞ்சமா தண்ணிய ஊத்தி எண்ணெய் பிரியற வரையும் வதக்கிக்கோங்க பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருச்சு 1 கிலோ மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க மட்டனை 3 நிமிஷம் நல்லா பிரட்டி விடுங்க 1/2 கப் தேங்காய் 15 முந்திரியை சேர்த்து அரைச்சேன் அதை இப்ப ஆட் பண்றேன் மல்லித்தூள் 3 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் 4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் போட்டு ஒரு பவுல் தண்ணி ஊத்திக்கோங்க தேவையான அளவு உப்பு கிரேவி கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுனா தண்ணி ஊத்திக்கோங்க புதினா கொத்தமல்லி போட்டு மூடி 4 விசில் கூடுங்க அவ்வளோதான் சுவையான மட்டன் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்